ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக நாம் நம்மளோட முந்தைய பதிவில் பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்தம் துவித நாகபந்தம் மற்றும் ரதபந்தம் பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பந்தம் மயூர பந்தம் என்பது என்னன்னு பார்த்திங்கன்னா பகை விலக மாந்திரீக தந்திர பில்லி சூன்ய ஏவல் போன்ற அனைத்தையும் நீக்க வல்லது தான் இந்த மயூர பந்தம் பொதுவாகவே முருக பக்தர்களை பில்லி சூன்யம் ஏவல் போன்றவை தீண்டவே தீண்டாது அதுவும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் மயூர பந்தத்தை ஒருவள் வீட்டில் வைத்து தினமும் பூஜித்து வந்தால் அவர்களை எந்த விதமான மாந்திரீக ஏவல்களும் அறவே அண்டவே அண்டாது என்பது உறுதி நம்ம இப்போ மயூர பந்தத்தோட பாடல் வரிகளை பற்றி பார்க்கலாம் இந்த மயூர பந்தமும் பார்த்தீங்கன்னா ஒரு மயிலுக்குள்ள தமிழ் எழுத்துக்களை வச்சு அந்த எழுத்து விளையாட்டின் மூலமாக ஒரு அழகிய பாடலை நம்ம ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளியிருக்கார் அந்த பாடல் என்னன்னு பார்த்திங்கன்னா வரத பனகர கமுக ஒரு வரிது தபு பிரிவிதி மரகத வரி பரம துகளி லசல விமல மழவனெறிய மரபுரு குருமுனிவ ருதிமய லசர மதிவிரி விபுதகுரு சுரபதி நவரசபரத தினரகர மதுகமுழு முனிவருதி இதுதாங்க இந்த பாடல் இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரத்தையும் தனத்தையும் உடைய பிரகாசமயமான நகரத்தானே நன்முகமுடையானே ஒப்பற்ற காரணப் பெயருடையானே குறைவற்ற பெருந்தொழிலுள்ள பச்சை நிறமுள்ள தேராகு மயில் வாகனத்தின் கடவுளே குற்றமில்லாத மலையனைத்தையும் தனக்கு திருக்கோவிலாக கொண்ட அழுக்கில்லாதவனே அறிவு முதிர்ச்சி இல்லாத எனது ஆணவ இருளானது கெடும்படி பாரம்பரியமான பெரியார் தன்மையுற்ற அகஸ்திய மாமுனிவர்க்கு உதித்த மயக்கத்தையும் சுவாசமில்லாத யோக அறிவையும் விளங்கச் சொல்லி அருளிய பேரறிவாளனான ஆச்சாரியானனே தேவர்கள் தலைவனே ஒன்பது ரசமுள்ள நாடக நாயகனே உடம்பாக உடையவனாகவும் ஆன்ம அறிவாகிய கண்ணுக்கு ஒளியாக நிற்கும் ஞான சூரியனாகவும் விளங்குவானே இனிமையான மாறா விலநலமுள்ள முனிவடி உடையானே வந்தருள்வாயாக இது தாங்க இந்த பாடலுடன் பாடலுடைய பொருள் இவ்வளவு அழகாக ஒரு மயில்குள்ளே இருக்க எழுத்துக்களை வச்சு அழகான ஒரு கவிதையை படைக்கக்கூடிய விஷயம் நம்ம தமிழ்ல மட்டும்தாங்க இருக்கு அதுவும் இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா வகையான பந்தங்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதிய எல்லா பந்தங்களும் பார்த்தீங்கன்னா சித்திர கவி வகையைச் சேர்ந்தது சித்திர கவி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் காணப்படும் இலக்கிய பாங்குகளில் ஒன்று அதாவது சித்திரத்தின் உள்ளே பாடலை புனையிறது தான் சித்திர கவி நம் தமிழ் தவிர பிற மொழிகளில் இந்த கவி அமைப்பு கிடையாதுங்க அது தமிழுக்கே இருக்க ஒரு பெருமை திருமங்கை ஆழ்வார் அருணகிரிநாதர் இப்போ பாம்பன் சுவாமிகள் வந்து நம்ம பார்த்தோம் இவங்க மூணு பேர்கள்தான் தான் கவிகள் படைத்துள்ளார்கள் அந்த காலத்தில் இப்படி ஒரு ஆச்சரியமான அற்புதமான பந்தங்கள் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அதிலும் முக்கியமாக ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் எழுதிய இந்த மயூர பந்தமானது சகல பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது இந்த மந்திரத்தை மிகவும் கவனமாகவும் சுத்தமாகவும் பாராயணம் செய்து வந்தால் அனைத்து பிரச்சனைகள் மற்றும் தோஷங்களிலிருந்து விடுபட முடியும் என்பது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் வாக்கு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யும் நாட்களில் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படி செய்து வந்தால் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொண்டு எல்லா காரியங்களிலும் வெற்றி காணலாம் முருகனுக்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதனால் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த மந்திரத்தை தொடங்கி பாராயணம் செய்வது சிறந்ததாகும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் மற்றும் அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயில் சன்னிதியில் போய் உட்காந்து இதை பாராயணம் செய்து கூட ஆரம்பிக்கலாம் சப்போஸ் முருகன் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் இருக்க முருகன் சன்னிதானத்தில் கூட போய் நீங்கள் இந்த பாடலை பாராயணம் செய்யலாம் இந்த பதிவோட முன்னாடி சொன்ன மாதிரி மயூரபந்தம் என்பது பகைவிலக மாந்தரீக தந்திர பில்லி சூன்ய ஏவல் பிணி நீக்க வல்லது பொதுவாகவே முருகர் பக்தர்களை பில்லி சூன்யம் அண்டாதுனாலும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய மயூரபந்தத்தை ஒருவர் வீட்டில் வைத்து தினமும் பூஜித்து வந்தால் அவர்களை இந்த மாதிரி மாந்திரீக ஏவல்கள் அறவே அண்டாது என்பது மிக உறுதியான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி வருவது மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு யாராவதுக்கு இந்த மாதிரி ஒரு பில்லி சூனிய ஏவல் பிரச்சனைகள் இருந்தால் மாந்திரிக தந்திரிக பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்